யாராவது உங்களை லூசுன்னு யாராவது உங்களை லூசுன்னு சொன்னா சந்தோஷப்படும். இப்ப இருக்கிற நிலைமையில யாரு ஹாப்பியா இருக்கீங்களோ, யாரு ஆர்கானிக் விவசாயம் பண்றீங்களோ, யார் இயற்கை விவசாயம் பண்றீங்களோ, யார் இயற்கை வைத்தியம் பண்றீங்களோ, யார் உண்மையா இருக்கீங்களோ, இவங்க தான் இந்த ஊர் லூசுன்னு சொல்லுது. நம்மளை எல்லாம் லூசு வைத்தியாரன் கிழிச்சவாயன் போலிங் டாக்டர்னு சொன்னா நம்மளாம் காலத்தை விட்டுக்கலாம். இப்ப இருக்கிற நிலைமையில அதுதான் பெஸ்ட். அவங்க லூசுங்க, அதனால நம்மளை பார்த்து அப்படி சொல்றாங்க. அதனால நம்ம பெருசா மைண்ட் பண்ணிக்க வேண்டியது இல்லை. திருவண்ணாமலையில இருந்து அரூர் போற வழியில தண்டராம் பெட்டுன்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஏரியாவ சின்னையன் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னர் வாழ்ந்து வந்தார். அவரு பெரிய ராஜாங்கம் ராஜாங்க சின்னையன். அவருக்கு ஒரு மகள், அந்த சின்னையனுடைய மனைவி ராணி இறந்துடுறாங்க. பொண்ணு சின்ன வயசுல இருக்கும் போது இறந்துடுறாங்க. அம்மா இல்லாம இளவரசி வளர்றாங்க. யோசிச்சு பாருங்க, அம்மா அம்மா தாங்க, அம்மாவை தவிர வேற யாருமே குழந்தைகளுக்கு ஒரு கேர் கொடுக்கவே முடியாது. அம்மா இல்லாம வளர்ந்த குழந்தை இவ்வளவுதான் செல்வந்தரா இருந்தாலும், 150 பனிப்பெண் இருந்தாலும், தங்கத்தட்டிலே சாப்பாடு போட்டாலும் என்ன பண்ணுவாங்க, ராஜாவோட இளவரசின்னு சொல்லி அதட்ட மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. ஒன்னு சொல்லித்தரமா, ஒரு பையன் இருக்கும் இல்லைங்களா, இப்படி அந்த குழந்தை பெருசாகி வயசுக்கு வந்து பருவம் வந்ததுக்கு அப்புறமா பக்கத்து நாட்டு இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு தடபுடலாம் தாம்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அந்த இளவரசர் மாப்பிள்ள ஒரே மாசத்துல அந்த பொண்ணை கொண்டு திருப்ப வந்து ராஜா கிட்ட கொடுத்துட்டாராம். ராஜா ராஜா உன் பொண்ணை நீயே வச்சுக்கோ, உன் பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, சமைக்க தெரியல, விருந்தாளி வரவேற்க தெரியல, அன்பு தெரியல, ஒண்ணுமே தெரியல, தாம்பத்தியம் தெரியல, ஒண்ணுமே தெரியலன்னு கொடுத்துட்டு போன உடனே அரசருக்கு ரொம்ப மனம் வருத்தமாகும். மந்திரி எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி ஆகி போச்சு என்னன்னு கேட்டபோது அங்க இருக்கிற மந்திரிகள்லாம் சொன்னாங்களாமா, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வேலை வேண்டும் என்றால் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அது உங்க பொண்ணுக்கு நீ சொல்லி கொடுக்கல, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி மந்திரிகள்லாம் ஒன்னா உட்கார்ந்து ஒரு குளம் வெட்டுறாங்களாமா, பெரிய குளம். அந்த குளத்துல சமையல் செய்யறது எப்படி, போர் புரியறது எப்படி, என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு எப்படி, தாம்பத்தியம் உட்பட எல்லாத்தையும் சிற்பமாக செதுக்கி வெறும் சிற்பத்திலேயே ஒரு கோயில் ஒரு குளம் கட்டி அந்த குளத்துல இந்த இளவரசியை டெய்லி போய் குளிக்க சொல்லி அப்ப கூட போற கோழிகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த இளவரசி இது என்ன அது என்னன்னு கேட்கும் பொழுது இதுதான் தாம்பத்தியம், இதுதான் வந்து பூனை, இதுதான் நாய், இதுதான் வந்து அரசியல், இதுதான் என்டர்டைன்மெண்ட் சொல்லி கொடுத்து அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட அனுப்பிச்சு சந்தோஷமா இருந்தாங்க அப்படிங்கிறது கதை இல்லை, உண்மை. அந்த குளம் இப்பவும் இருக்கு. திருவண்ணாமலையிலிருந்து அரூர் போற வழியில தண்டராம் பேட் அப்படிங்கிற இடத்துல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு அந்த ராஜா வச்ச பேரு அம்மா குளம். ஏன்னா அம்மா இருந்து சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயத்த அந்த குளம் சொல்லி கொடுத்தனால அந்த ராஜா அம்மா குளம்னு பேர் வச்சு அந்த பொண்ணுக்கு கத்து கொடுத்துருக்கிறாரு. கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சு, அதுல இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் பார்த்துட்டு சிற்ப குளம்னு பேர் வச்சிருச்சு. அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதுல தாம்பத்தியம் சம்பந்தமா சில கல்வெட்டுகள் இருக்கிறதுனால மன்மத குளம் மாத்திட்டாங்க. இப்படி நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல அம்மா குளம் போட்டீங்கன்னா அந்த குளம் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன்னா, அந்த ராஜாவுக்கு நிறைய பணம் இருந்துச்சு, நிறைய ஆட்கள் இருந்தாங்க, சொன்னா செய்யறதுக்கு ஆள் இருந்தனால அவரு தனது மகளுக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய அந்த விஷயங்களை ஒரு குளம் வெட்டி சிற்பத்தை வெட்டி கொடுத்துட்டாரு. நான் எனக்கு அவ்வளவு பெரிய குளம் கட்டுவதற்கு வசதி வாய்ப்புகள் இல்லைங்கிறனால நான் ஒரு குளம் வெட்டி வைத்திருக்கிறேன். அந்த குளத்துக்கு பேரு அப்பா குளம். அதாவதுங்க, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு மனிதன்
இந்த உலகத்துல ஹாப்பியா நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னா ஆரோக்கியமா வாழணும்னா 21 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுதுங்க. புரிஞ்சுக்குங்க, நான் ஹாப்பியா இல்லை, நான் சந்தோஷமா இல்லை, நான் நிம்மதியா இல்லை, நான் ஆரோக்கியமா இல்லை. அது ஏன் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒரு மனிதன் நிம்மதியா இருப்பதற்கு 21 விஷயங்கள் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேங்க. அதை இப்ப நான் சொல்றேன். 1, விதைகள். பாரம்பரிய விதைகளுக்கும் பாரம்பரியம் மாற்றப்பட்ட விதைகளுக்கும் வித்தியாசம் தெரியாத எல்லாருக்கும் நோய் இருக்கும். ஏன்னா பாரம்பரிய விதையில அரிசி பருப்பு தக்காளி தேங்காய் பச்சை மிளகாய் சாப்பிட்டு பாருங்க, உங்க நோய் எல்லாம் குணமாகி. ரீசண்டா சின்ன சேலம் பக்கத்துல தலைவாசல் டோல்கேட் பக்கத்துல ரெட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஹோட்டல்ல போய் நான் சாப்பிட்டேங்க. அந்த ஹோட்டலை பத்தி ஏன் சொல்றேன்னா, இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் பார்த்த ஹோட்டல்ல 100% ஆர்கானிக்கான ஒரு ஹோட்டலை பார்த்தேன். அங்க சம்பத் அப்படிங்கிறவர் முழுமையா அந்த ஹோட்டல் இருக்கிற எல்லா உணவுகளும் இயற்கையான முறையில் விளையப்பட்ட அரிசி பருப்பு தக்காளி அதில் வச்சு செஞ்சுருந்தாருங்க. நான் வேணா உங்களுக்கு ஒரு ஒரு கேரண்டி கொடுக்குறேன், யாருக்காவது பல்லு வலி இருந்தா அவர் ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் பல்லு வலி சரியாயிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு உடம்புல எங்காவது வலி வேதனை இருந்துச்சுன்னா ஆர்கானிக் 100% ஆர்கானிக் விதைகள் விதையப்பட்ட உணவை சாப்பிடுங்க, அடுத்த நிமிஷம் வலி போயிருங்க. நமக்கெல்லாம் இப்பெல்லாம் பல்லு வலி எப்போ வலி எப்போ நம்ம சாப்பிட்டா ஏந்திரும் வலி பெருசாகுது, அந்த உணவே சரியில்லை. விதைகளை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். 2, விவசாயத்தை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேங்க. விவசாயம் ஆர்கானிக்கா இல்லைன்னா நமக்கு நோய் வரும், ஹாப்பியா வாழ முடியாது. விவசாயத்தை ஒழுங்கு செய்ய வேண்டும். 2, விதைகளை பத்தி தெரிஞ்சிருக்கணும், விவசாயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். 3, அந்த விவசாயம் பண்ணோன்னே அங்கிருந்து வீட்டுக்கு வருது இல்லைங்களா ஒரு பொருள், இந்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பண்ற கோக்குமாக்கு இருக்கு இல்லைங்களா, விவசாய பொருளை நம்ம கிட்ட வந்து கொடுக்கறதுக்குள்ள ப்ராசஸ் பண்றாங்க இல்லைங்களா, இந்த ப்ராசஸும் சரியில்லைங்க. ஏலக்காய் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, ஏலக்காய் ஒரிஜினல் ஏலக்காய் வெள்ளையா தான் கிடக்கும், பச்சையா இருக்காதுங்க. அதை கலர் போட்டால் மட்டும்தான் பச்சையாக மாறும். இப்படி அந்த விவசாய பூமியிலிருந்து நம்ம கைக்கு வர வரைக்கும் நடக்கிற கலப்படங்கள் இதனால தான் நோய் வருது. அப்போது மேனுஃபேக்சரிங் ஆஃப் மெட்டீரியல் கற்றுக்க வேண்டிய கட்டாயத்தை இருக்கிறோம். 21 விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.